பழங்கள் தெரியல, எல்லா பழங்களும் ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், ஸ்ட்ராபெரி பழம், ஒரு பழம் ஸ்ட்ராபெரி, அதோட தமிழ் பெயர் என்ன? சரி, ஆரஞ்சு பழத்தோட தமிழ் பெயர் என்ன? அந்த ஊர்ல அப்படியே சொல்லி கூப்பிடுறாங்க. போ 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 போ, அது நீங்க வச்ச பேர் இல்ல, தெரியல. சரி ஓகேங்க, பரவாயில்ல, நீங்க பதில் சொல்லுங்க. ஸ்ட்ராபெரி பழத்துக்கு வந்து செம்புற்று பழம், ஏன்னா அது செம்மையா இருக்கும், அது புற்று மாதிரி நம்மளுக்கு அந்த கண்ணு இருக்குது, அது செம்புற்று பழம். ஆரஞ்சுக்கு நம்ம ஊர்லயே பேர் வந்து கமல ஆரஞ்சு, ஆனா அது கமலா பழத்தை தான் நம்ம ஊர்ல சேர்த்து சேர்த்து கமல ஆரஞ்சுன்னு சொல்லி பேசிட்டாங்க. கமலா பழம் கமலா 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 பழம், சரிங்களா? ஓகேங்க, இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இப்போ அடுத்த ரவுண்டு வந்து நம்ம ரெண்டு டீமாக பிரிச்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு டீம், கொஞ்சம் நீங்கள் தள்ளி உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு டீம் தான். இப்போ வந்து என்னென்னா, ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்ல போகிறோம். ஒரு டீமுக்கு வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருவோம். எதிர் அணியினர் அந்த வார்த்தை தொடர்பான எந்த ஒரு வார்த்தையினாலும் சொல்லலாம், ஆனால் அந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கணும், ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டால் தமிழ்னு சொன்னேன்னா, இவர் வந்து தமிழ் மொழின்னு சொல்லக்கூடாது, மொழியும் சொல்லணும். இப்போ தமிழ் தொடர்பான எந்த ஒரு வார்த்தையும் சொல்லணும். அதே போல் அந்த வார்த்தைக்கு எதிர்ப்பதமாகவும் இருக்கலாம், அர்த்தமாகவும் இருக்கலாம், அது தொடர்பான எந்த சொல்லாமல் இருக்கலாம். அப்படியே இது வந்து தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். அதுதான் இந்த விளையாட்டு. ஆங்கில வார்த்தைகள் வந்து எதுவும் கலக்காமல் நீங்கள் சொல்லலாம், ஓகேங்களா? தொடங்கலாமா? கிளியராக ஆ சொல்லலாம். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குற அதான் தொடர்பு இருக்கும். உங்களுக்கு கொடுக்குற எடுத்துக்காட்டு மேகம், மேகத்தில் ஆரம்பிக்கும். நிர்மலா சீதாராமன் வந்து செய்து நிர்மலா பெரிய சங்கர் வாங்க வாங்க, கம் ஆன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இளமை, ரொம்ப நன்றிங்க உங்க எல்லாருக்கும். உங்களுக்கான பரிசுகள் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு.